ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஈரோடு எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். கிருஷ்ண ஜெயந்தி அதாவது கோகுலாஷ்டமி நான் எப்படி சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில் கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி அப்படின்னு ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த குட்டி கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பிறந்த இடமான மதுராலேருந்து என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த குட்டி கிருஷ்ணரும் ஒரு துளசி மணி மாலையும் இந்த கிருஷ்ணர் வந்ததுலேருந்து தான் நாங்கள் பாதம்லாம் வச்சு நல்லா கோகுலாஷ்டமியை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த குழந்தை கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப குட்டியாக அழகாக இருந்தார். இந்த குட்டி கிருஷ்ணருக்கு நான் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், நீல கண்ணன் அல்லவா, அதனால் ப்ளூ கலரில் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பார்க்குறேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. இதே மாதிரி ஒரு குட்டி கிருஷ்ணருக்கு போட்டு வச்சுருந்தாங்க. ஆஹா, நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி கிருஷ்ணர் இருக்காரேன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கு ஒரு கிரீடமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இதுவும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன், ஆனால் இது வந்து அந்த கிருஷ்ணருக்கு செட் ஆகலை. ஏன்னா அதுவும் வந்து எல்லோ கலரில் இருக்கிறனால கரெக்டாக செட் ஆகலை. அதனால் வந்து அந்த ப்ளூ கலர் தான் கிரீடம் தான் வைக்கலான்னு இருக்கேன். அந்த குட்டி ட்ரெஸ்ஸோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான். அந்த கிரீடத்தோட காஸ்ட்டுமே 10 ருபீஸ் தான். இந்த குட்டி ட்ரெஸ்ஸை இந்த கிருஷ்ணருக்கு போட்டுடலாம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு லைட்டாக ஒரு கேப் விட்டுருக்காங்க, அந்த கேப் மூலமாக நம்ம இந்த கிருஷ்ணருக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுறலாம். இந்த ட்ரெஸ்ஸை இந்த மாதிரி போட்டு விட்டு பின்னாடி சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு ரிமூவ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எல்லா சாமிக்குமே வச்சுருக்காங்க. அம்பாள், கணபதி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சின்ன சைஸ் வைஸ் வச்சுருந்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ரொம்ப காஸ்ட் வைஸும் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. இப்போ இந்த ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தை அழகாக தவழ்ந்து வர மாதிரி தெரியுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. இந்த சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஜுவல்லரிஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்டோன் ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாமே கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப சின்ன சிலையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் வாங்கலை. ஜுவல்லரிஸ் போட்டால் அப்படியே அந்த சாமி இதை மறைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக நான் இதையே வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இந்த பீட் செயின் பார்த்திங்கன்னா அந்த ஜுவல்லரி மேக்கிங்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ்லாம் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வாங்கினது தான், இது கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அதை அப்படியே யூஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட குட்டி கிருஷ்ணர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. பொதுவாக நம்ம மத சாமிக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் இல்லை சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி வைப்போம். கிருஷ்ணருக்கு நம்ம நாமம் தான் போடுவாங்க. அதனால் வந்து நாமக்கட்டியை வந்து லைட்டாக குழைச்சிட்டு இப்படி நாமம் போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட ஏதாவது குச்சி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குச்சி நல்லா நாமத்தை வந்து நல்லா குழைச்சிட்டு குச்சி வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு விட்டுறலாம். குட்டி கிருஷ்ணர் அழகாக ட்ரெஸ்லாம் போட்டு கிரீடம்லாம் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா என் சன்னோட கிருஷ்ணர் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து 2-3 இயர்ஸ் முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. கிருஷ்ணாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாதம்லாம் எப்படி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இது எப்போதும் போல் பச்சரிசியை நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டு அந்த மாவில் வச்சு தான் இதெல்லாம். இதில் கையிலேயே வச்சது தான். நீங்கள் 6 o'clock சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 1 hour முன்னாடியே வச்சிட்டிங்கன்னா நல்லா காஞ்சிருக்கும், நல்லா பார்க்கறதுக்கும் ஒரு குழந்தை நடந்து வர மாதிரி இருக்கும், ரொம்ப பார்க்கவும் சூப்பராக இருக்கும். கிருஷ்ணரை ஒரு மனை மேலே உட்கார வச்சுருக்கேன். நல்ல வாசனை மலர் மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். கிருஷ்ணருக்கு பிடித்த துளசி வச்சுருக்கேன், துளசி மணி மாலை வச்சுருக்கேன். முன்னாடி ஒரு நெய் தீபம் வச்சுருக்கேன். நம்ம கிருஷ்ணர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்காரு. கிருஷ்ணருக்கு பிடிச்ச பலகாரங்கள் தட்டை, முறுக்கு, அவல் லட்டு, அவல் பாயாசம், அப்புறம் வெண்ணெய். வெண்ணெய் வந்து கிருஷ்ணருக்கு எப்போதுமே படைச்சிருங்க. எத்தனை பலகாரம் செஞ்சாலும் வெண்ணெய் வச்சு சாமி கும்பிடுங்க.
கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய இந்த சிம்பிளான கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் வீடியோ பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஈரோடு எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.